ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் பிடித்த மட்டன் சுக்கா செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் வாங்க. இது சாம்பார் சாதத்திற்கும் தயிர் சாதத்திற்கும் ரசம் சாதத்திற்கும் மிக அருமையாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: சிறிய துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/20 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 தக்காளி, 5 சிறிய வெங்காயம், 6-7 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நிறைய புதினா இலையை சேர்க்காதீர்கள், இது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் முந்திரி பருப்பு கார்னிஷ்க்காக எடுத்து வச்சுருக்குறேன். கருவேப்பிலை சிறியதாக நறுக்கிய வெங்காயம் 1. ஸ்டவ்வை ஆன் செய்து பேனை வைத்து 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், மிளகு, சோம்பு, மிளகு சீரகம் சிறிது வறுபட்டதும், இதனுடன் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, தக்காளி எல்லாவற்றையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். பொன்னிறமாக வதங்கியதும் நாம் எடுத்து வைத்திருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து கலந்து தட்டில் எடுத்து ஆறவிடவும். ஆறிய மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்டாக அரைத்து கொள்ளவும். ஸ்டவ்வை ஆன் செய்து குக்கரை வைத்து 1 ஸ்பூன் ஆயிலை விட்டு எண்ணெய் காய்ந்ததும் அரைத்து வைத்திருக்கிற மசாலாவிலிருந்து 1 ஸ்பூன் எடுத்து போடவும். அதனுடன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. அதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கிற மட்டனை குக்கரில் சேர்த்து நன்றாக கிளறி அதனுடன் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நன்றாக கலந்து அதனுடன் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணீரை சேர்த்து குக்கர் வெயிட் போட்டு மூடிவிடவும். மட்டனை 4 விசில் வரும் வரை வேக விடவும். நான்கு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் செய்து ப்ரெஷர் போனதும் குக்கர் மூடியை திறக்கவும். மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் செய்து மட்டனில் இருக்கிற தண்ணி சுன்ற வரைக்கும் கிளறி கொடுங்க. ஸ்டவ்வை ஆன் செய்து ஒரு பேனை வைத்து 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம கார்னிஷ்க்காக எடுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து வைத்து கொள்ளுங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டு வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நாம் அரைத்து எடுத்து வைத்துள்ள மசாலாவையும் சேர்த்து இரண்டையும் நன்றாக கலந்து 2 நிமிடத்திற்கு பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். மசாலா வதங்கினதும் வேக வைத்து எடுத்து வைத்துள்ள மட்டனையும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வைத்து 1-5 நிமிடத்திற்கு மட்டனை வேக விடவும். 2 நிமிடத்திற்கு 1 தடவை நன்றாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி மட்டன் மசாலாவிலிருந்து எண்ணெய் பெரியறை வரைக்கும் நீங்கள் வறுக்கவும். காரம் அதிகம் சாப்பிடுபவர்கள் மிளகுத்தூளை கொஞ்சம் தூவி இறக்கி விடுங்க. பாருங்கள், நமது மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்திற்கும் தயிர் சாதத்திற்கும் ரசம் சாதத்திற்கும் தொற்றுக்கொள்ள மிக அருமையாக இருக்கும். இதனுடன் முந்திரியையும் கருவேப்பிலையும் சேர்த்து கார்னிஷ் பண்ணிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.